விஷயங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம், பணத்தை வந்து நாம தேடி போகக்கூடாது, பணம் நம்மளை நோக்கி வர வேண்டும். அது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். நாம் உபயோகிக்கக்கூடிய குறியீடுகள், நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், நாம எந்த மாதிரியான விஷயத்தை நாம செய்கின்றோமோ அதை நோக்கி பணம் வந்து வரும். பணம் அதைத்தான் வந்து பழமொழியில சொல்லியிருப்பாங்க, பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்னு. பணம் சம்பாதிப்பது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்னு நினைக்கவே கூடாது. முதல்ல பணத்தை நம்மை நோக்கி வர வைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்தால் நமக்கு பணம் நம்மை நோக்கி வரும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பர்ஸு, இது வந்து ஒரு 2000 ரூபாய் நோட்டுக்குள்ள பர்ஸு. இந்த பர்ஸுலாம் வந்து நாம பணம் வைத்து கொண்டால் நமக்கு பணம் இதாகும். ஏன்னா இதை அடிக்கடி நம்ம பார்ப்போம். நம்மளுடைய எண்ண அலைகள் எல்லாமே வந்து பணத்தை நோக்கிய விஷயமாகவே இருக்கும். இது வந்து ஒரு பரிகாரத்திற்கான விஷயமாக மட்டுமல்லாமல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், டே டு டே லைஃப்ல வந்து நாம இதை வந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ், இது வந்து இதுவும் ஒரு பர்ஸு தான். பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்ஸ் தான். இதுல பணத்தை வச்சு நீங்க செலவு செய்து பாருங்கள், அல்லது பணத்தை வைத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பணம் பெருகத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, என்னுடைய வகுப்பில் கலந்து கொண்ட என்னுடைய மாணவர் அவர் வந்து இந்த பர்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணாரு, எனக்கு வந்து அதை கிஃப்டா அனுப்பிச்சிருந்தார். சார், நீங்க பண வழக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு டூலா நீங்க யூஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு இதை பத்தி சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பர்ஸ் இருக்குது, 2000 ரூபாய் நோட்டில் பர்ஸ் இருக்குது, 5000 ரூபாய் நோட்டு பர்ஸ் இருக்குது, 500 ரூபாய் அப்படிங்கிற பர்ஸ் இருக்கு அப்படின்னு கூட நமக்கு அவர் சொன்னதுனால நான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த பர்ஸை வந்து நீங்கள் வைத்து இதில் பணத்தை வைத்து பாருங்கள், பணம் ரொட்டேட் ஆகும். ஏன்னா இனம் இனத்தோடு சேரும் என்பது போல பணம் பணத்தோடு தான் சேரும். ஆகையால் தான் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்து பார்த்தோமானால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியமான ஒன்று தான். அதுக்கடுத்து இந்த மாதிரி கூட சில இடங்கள்ல விற்பாங்க, இதுவும் வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, இதுவும் வந்து 2000 நோட்டுக்கு உண்டான விஷயம்தான். இதுல வந்து அந்த எந்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, தன எந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி ஆரத்தி அப்படின்னு இதை வந்து லேமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து பாருங்க, ஒரு பக்கம் வந்து மகாலட்சுமி, ரெண்டு பக்கமும் மகாலட்சுமி, ஒரு பக்கம் நின்ற கோலம், ஒரு பக்கம் அமர்ந்த கோலம், இதுல வந்து கும்பம் இருக்கின்றது, அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் இருக்கின்றது, சுப லாப் ஸ்ரீ யந்திரா அப்படின்லாம் கூட இருக்கு, ஹாலோகிராம்ல வந்து மகாலட்சுமியோட படமும் இருக்குது. அப்போ இதையும் வைத்து கூட நீங்கள் பணத்தை ஈர்க்க முடியும். அதே போல கடைகளில் கிடைக்கும் இந்த கீச்செயின்ஸ், கீச்செயின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டினாமினேஷன்ஸும் இருக்கிற ரூபா நோட்டு, இது 10 ரூபாய், இது 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், அதே மாதிரி 200 ரூபாய் கூட போட்டுக்கலாம், 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டு கூட இருக்கு. சாதாரணமா 2000 ரூபாய் நோட்டு வச்ச கீச்செயின் கூட இருக்குது. அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு நீங்க டெய்லி யூசேஜ்ல இந்த இதெல்லாம் வந்து நீங்க பார்க்க பார்க்க பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை ஈர்க்க வேண்டும், பணம் நம்மை நோக்கி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே வந்துடும். அதே மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட நீங்க கீச்செயின்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் சிங்கப்பூர் போகணும் அப்படிங்கிறத இந்த சிங்கப்பூருக்கு உண்டான சிம்பிள்ஸ் இருக்கிற இந்த கீச்செயினை வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதே போல யூகே போகணும், லண்டன் போகணும் அப்படிங்கிற விதமாக, அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் அப்படி யூஸ் பண்ற பவுன்ஸ், இந்த ரூபா நோட்டையும் இதையும் நான் கீச்செயினா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து எனக்கு இங்கிலாந்தை சார்ந்த ஒரு சகோதரர், என்னுடைய ஜோதிட ஆலோசனை பெற்றவர் எனக்கு இதை வந்து பரிசீலித்தார். இது ஒண்ணு, அப்புறமா இது ஒண்ணு, இது ரெண்டுமே வந்து அவங்க கண்ட்ரியில உள்ள கரன்சி நோட்டு. அப்போ நீங்க ஃபாரின் கரன்சி உங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னாலே விரைவில் நீங்கள் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவீங்க, இல்ல வெளிநாட்டுக்கு நீங்க போவீங்க,
அப்படிங்கிற மாதிரியான இதுதான் வந்து இதற்குண்டான விஷயம். இது பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீச்செயின், யானை கீச்செயின். யானை அப்படின்னாலே குரு காரகத்துவம், யானை என்றாலே குருவின் காரகத்துவம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை கீச்செயினாக போட்டுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் உங்களை நோக்கி வரும், பணம் உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா யானைக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க. மாசத்துல ஒரு தடவை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயில் யானைகிட்ட ஆசீர்வாதம் பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த தோஷம் போயிடும். அது இல்லாமல் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். அதே போல நட்சத்திர குறியீடுகளில் பூராடம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து இந்த கதாயுதம் வந்து வரும். அப்போ இந்த கதாயுதத்தை வைத்து தான் வந்து ஆஞ்சநேயரே வந்து யுத்தம் புரிந்தார்னு கூட சொல்லுவாங்க. அப்போ கதாயுதம் வந்து நேராக இருக்கக்கூடியது ஒரு கதாயுதம் வடிவமாக நட்சத்திர வடிவமாக இருக்கும், தலைகீழாக இருக்கக்கூடியது ஒரு நட்சத்திர வடிவமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த கதாயுதத்தை யூஸ் பண்ணணும்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது தான் நட்சத்திர தாரையை பற்றி நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா 27 நட்சத்திரங்களுக்கும் நாம் எந்தெந்த சித்திரை வணங்கணும், என்னென்ன பொருட்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த மகான்களை வழிபட வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று அடுத்த வீடியோக்களில் பார்க்க போகின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பணவளக்கலை பரிகாரங்கள் மற்றும் வகுப்பு நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். பணத்தை நாம் சம்பாதிப்போம் நேர்மையாக, வலிமையாக, கண்டிப்பாக. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.